சர்க்கரை நோயாளிகள் ஏன் கட்டாயம் தினமும் 30 நிமிடம் இதை செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உடல் எடையும் தான் சிறந்த நோயற்ற வாழ்விற்கு வழிவகுக்குது. குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படாமல் தப்பிக்க இது மிகவும் அவசியமான ஒன்று. டைப் 2 நீரிழிவு நோய் என்பது வாழ்நாள் நோயாகும். ஏன்னா இந்த நோய் வந்து ஒருவருக்கு ஏற்பட்டால் அவரோட வாழ்நாள் முழுவதுமே இன்சுலின் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஓடி ஆடி வேலை செய்வது என்பது அரிதான ஒன்றாக மாறிவிட்டது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை, சம்பளம், சாப்பாடு, மருந்து என அனைத்தும் வந்து விடுவதனாலும் என்னவோ நோய்களும் அதிகரித்து விட்டது. உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை தான் டைப் 2 நீரிழிவு நோய்க்கு அஸ்திவாரமாகும். சீரற்ற உணவு பழக்கம், உடல் உழைப்பின்மை மற்றும் அதிக பருமன் போன்ற பிரச்சனைகள் தான் பல்வேறு நோய்களுக்கு முக்கிய காரணம். அதனால தான் உடல் இயக்கம் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. உடற்பயிற்சி செய்வதனால இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் ஆனது தசைகளால் பயன்படுத்திக் கொள்ளப்படும். இதன் மூலம் நீரிழிவு நோய் ஏற்படாமலும் தீவிரமடையாமலும் சுலபமாக தடுத்திட முடியும். நீரிழிவு நோய்க்கு உடற்பயிற்சியே வந்து மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோயால் அவதிப்படுறவங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதனால கிடைத்துவிடும் முக்கிய நன்மை என்ன அப்படின்னா, நோயை தீவிரமடையாமல் தடுப்பதுதான். உடற்பயிற்சியானது உடல் எடையை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை சீராக்கி பதற்றம் ஏற்படாமல் தடுத்து உடல் நலத்தை மேம்படுத்த உதவும். வல்லுநர்களோட அறிவுரை என்ன அப்படின்னா, நீரிழிவு நோய் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான். உடற்பயிற்சி செய்வதனால இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு குறைஞ்சு தசைகளுக்கு இன்சுலின் இல்லாத குளுக்கோஸை பெற உதவிடும். மேலும் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்கும் போது மேலும் பல ஆரோக்கிய பலன்கள் கிடைச்சிடும். எனவே உடற்பயிற்சி செய்வது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து பல்வேறு நோய்களில் இருந்தும் உடலை காத்திடும். அதாவது டைப் 2 நீரிழிவு நோய், இதய நோய், பக்கவாதம், புற்றுநோய் மற்றும் பிற நாள்பட்ட நோய்கள் போன்றவற்றில் இருந்து காத்திடும். தொடர் உடற்பயிற்சியினால கிடைக்கிற பிற நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். குறைந்த இரத்த அழுத்தம், உடல் எடையை சீராக்குவது, நல்ல கொழுப்பு சத்தை அதிகரிக்க செய்வது, எலும்பு மற்றும் தசைகளுக்கு வலு சேர்ப்பது, தூக்கமின்மையை போக்குவது, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, மன அழுத்தத்தை விரட்டுவது, முதுமை மற்றும் அல்சைமர் நோய்க்கான ஆபத்தை குறைப்பது. உடற்பயிற்சியின் சிறந்த அம்சம் என்ன அப்படின்னா, உங்களோட வேலை மற்றும் நேரத்திற்கு ஏற்ப நீங்களே அதனை மாற்றி செய்து கொள்ளலாம். குறிப்பு 1, மருத்துவரின் அனுமதி. உங்களோட வாழ்க்கை முறையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாக உங்களோட மருத்துவரின் அனுமதியை பெற வேண்டியதுதான் அவசியம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்றத முதல்ல உங்கள் மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை பொறுத்து உணவு மற்றும் மருந்தில் ஏதேனும் மாற்றம் தேவைப்பட்டால் அவரே வந்து சொல்லுவார். குறிப்பு 2, இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து சரிபார்ப்பது. ஒருவேளை 1 மணி நேரத்திற்கும் மேலே உடற்பயிற்சி செய்ய நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இரத்த சர்க்கரையின் அளவை அவ்வப்போது சரிபார்த்து கொள்வது சிறந்தது. குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யும்போது சாப்பிட அருகில் ஏதாவது வைத்துக் கொள்வதுதான் நல்லது. குறிப்பு 3, ஆரம்பமே நீண்ட நேரம் வேண்டாம். உடற்பயிற்சி செய்ய தொடங்கும் போது முதல்ல 10-15 நிமிடங்களுக்கு செய்ய ஆரம்பிங்க. பின்னர் சுறுசுறுப்பை பொறுத்து கணிசமாக நேரத்தை 30 நிமிடங்களுக்கா அல்லது அதற்கு மேலே வந்து கூட்டுங்க. குறிப்பு 4, வலிமை பயிற்சி மிகவும் முக்கியம். வலிமை பயிற்சி அப்படின்றது வந்து அதிகப்படியான உடல் அசைவை கொண்டது. இதன் மூலமாக தசைகளை உருவாக்கிட முடியும். டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கொழுப்பு சேர்ந்த இடத்துல தசையை உருவாக்குவது என்பது மிகுந்த நன்மை பயக்கும். எவ்வளவு தசையை உருவாக்குகிறோமோ அந்த அளவுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி விட முடியும். குறிப்பு 5, பழக்கமாக கொள்ளுங்கள். செய்வதை விட சொல்வது மிகவும் எளிதுதான். ஆனால் இது ஒன்று செய்து காட்ட முடியாத அளவிற்கு பெரிய விஷயம் அல்ல. நல்ல ஆரோக்கியமான உடலை பெற்ற நோய்களில் இருந்து விடுபட்டே ஆக வேண்டும் அப்படின்ற மன உறுதியை கொண்டால் உங்களை யாராலுமே தடுத்திட முடியாது. ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வந்தாலே நீங்கள் நிச்சயமாக நீரிழிவு நோயின் தாக்கத்திலிருந்து சுலபமாக தப்பிச்செல்லலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.